ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோடைய அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்ட நபர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி அப்போ இதுக்கு திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். திருமலையில் திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகும்போது நீங்கள் உங்கள் ப்ரைவேட் வாகனத்துலேயோ அப்படி இல்லை பஸ்ஸுலேயோ எதில் போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பஸ், திருமலை டு திருப்பதி போகிற ஏசி பஸ் வந்து மலை மேலே தடம் புரண்டுச்சு. அடுத்தது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஒரு டெம்போ ஒன்று வந்து திரும்ப சாஞ்சிச்சு, பெண்டில் திரும்பும் போது அப்படியே பிறண்டு பிறண்டு விடுது. இதுக்கே சிங்கிள் கார்டு தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் போகிறவங்க ஒரு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது. தரிசனத்துக்கு போகிறவங்க உங்களுடைய காரில், உங்களுடைய டூ வீலரில், உங்களோட போகும்போது அடிச்சு கொடுக்கும் கான்சன்ட்ரேஷனாக கொஞ்சம் பார்த்து போங்க. இன்சிடென்ட் நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன், இதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யோசிங்க. இன்னைக்கு ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் காலையிலேயே முடிஞ்சு போச்சுங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பண்றதுனால 4:30 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏத்தாவுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் ரயில்வே ஸ்டேஷன் முன்புறம் விஷ்ணிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம்ல கோவிந்தராஜா சாமி சத்திரம், இந்த இரண்டு இடங்களே தருவாங்க. திவ்ய தர்ஷன் எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிச்சுங்க. நாளைக்கு காலையில 3 மணிக்கு திவ்ய தர்ஷன் ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான திருமலை ரூம் புக்கிங் மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் பொறுத்தளவுக்கு 6வது மாதம் 20 தேதிக்கு 25 தேதி போல எதிர்பார்க்கப்படுது கிடையாது. இன்னைக்கு தரிசன நேர விவரங்களை பார்ப்போம். கூட்டம் ரொம்ப நார்மலா இருக்குங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 12 to 20 மணி நேரம் ஆகறதுக்கு உண்டான இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனம் 1:30 to 2:30 300 ரூபாய் தரிசனம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆகுது. டிக்கெட்டோடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம் இரண்டுமே 2:30 to 5 மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. திருமலை ரூம் புக்கிங் கிடைக்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கு. நேற்று கம்பேர் பண்ணும்போது லாக்கர் ஃபெசிலிட்டி, லட்டு கவுண்டர், எல்லா இடங்களிலையும் கூட்டம் ரொம்ப நார்மலாக இருக்குங்க. தரிசனத்துக்கு யாராவது வரணும்னு பிளான் இருந்தால் நாளைக்கு தாராளமாக வரலாங்க. சப்போஸ் அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் நார்மலாக தாங்க க்ரௌடு இருக்குது. மழை தான் அடிக்கடிக்கு வருது, அதனால் அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை மட்டும் தரிசனத்துக்கு வருமா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கன்றது என்னுடைய கருத்தாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். வயதானவங்க பெரியவங்களாம் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா கூட்டம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்க வளமுடன்.